தொழிற்பயிற்சி துறையில் இலங்கை ஜெர்மன் கூட்டுழைப்பானது 5 தசாப்தங்களுக்கு மேலாக பரந்துள்ளது. 1950களின் ஆரம்பத்தில் கிளந்தெழுந்த ஒரு எண்ணத்திலிருந்து தோன்றிய இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிர்வாகம் சிஜிடிடிஐயின் உருவாக்கத்துடன் இவையெல்லாம் ஆரம்பித்தன. ஜெர்மனியானது இலங்கையின் அபிவிருத்தியில் எப்பொழுதும் ஒரு ஆதரவாளராக இருந்து வந்ததையும் அதற்கு மேலாக ஜெர்மனியுடனான தொழிற்பயிற்சி என்று வரும்பொழுது இலங்கையின் முழு தொழிற்பயிற்சி துறையினதும் விருத்தியில் ஒரு பெரிய வகிபங்கை ஆற்றியுள்ளதையும் உண்மையில் இன்னும் ஆற்றிக்கொண்டு இருப்பதையும் இது காட்டுகின்றது. சிஜிடிடிஐயின் ஆரம்பத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து பயிலுனர் பயிற்சி நிலையம் ஏடிஐ, இலங்கை ஜெர்மன் புகையிரத பயிற்சி நிர்வாகம் எஸ்எல்ஜிஆர்டிஐ மற்றும் பண்ணை இயந்திரமாக்கல் பயிற்சி நிலையம் எஃப்எம்டிசி, இரட்டை முறைமை பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களில் தொழில் முயற்சியாண்மையும் மற்றும் நியமமயமாக்கலையும் ஒன்றிணைத்தல் போன்ற புதிய எண்ணக்கருக்களின் அறிமுகம் வரைக்கும் ஜெர்மனியானது இலங்கையின் வாழ்க்கை தொழிற்பயிற்சி துறையில் ஒரு முக்கிய வகிபங்கை ஆற்றி வருவதை தொடர்கின்றது. 2012 ஜிஏசட்டினால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொழிற்பயிற்சி பிடிஎன் கருத்திட்டமானது கிளிநொச்சியில் ஒரு இறுதியான தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி நிலையத்தை எஸ்எல்ஜிடிஐ இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தை அமைக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இது வடக்கிலுள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் சமூகங்களுக்கும் தற்போதைய தொழிற்சந்தையின் பிரகாரம் அவர்களது திறன்களை விருத்தி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கும். யுத்தத்தின் நிமித்தமாக இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்யப்பட்டிருந்த அவர்களுக்கு தேவையான வளங்கள் அவர்களை சென்றடையச் செய்யும். இந்த நாட்டில் தொழிற்பயிற்சி முறைமையில் ஜெர்மனி செய்யும் மற்றொரு பங்களிப்பு இதுவாகும். யுத்தத்தின் பிற்பாடு பல ஆண்கள் பெண்கள் தமது உயிர்களை இழந்திருந்தனர். ஒரு புதிய ஆரம்பம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமது வாழ்க்கைக்கு புதிதாக வரவிலக்கணம் செய்வதற்கு இளம் ஆட்களுக்கு ஆதரவளிக்கும் திறன் அதிகரிப்பதற்கும் மனோநிலைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒரு பாதை திறந்துவிடப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளதுடன் முன்னோக்கி அவர்கள் நகர்வதற்கான கேள்விகளையும் சவால்களையும் அளிக்கின்றது. இரு தேசங்களுக்கும் இடையிலான கூட்டிழப்பினை அடிப்படையாக பாவித்து எஸ்எல்ஜிடிஐ ஆனது இளம் ஆட்களை சந்தை நோக்கிய திறன்களுடன் அணி செய்வதுடன் தனியார் துறையினருடன் சமன்பாட்டை நோக்கி நெருக்கமான கூட்டுச் செயற்பாட்டையும் சேர்க்கின்றது. வட பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பிந்திய தொழில்நுட்பங்களுடனான பயிற்சி நிலையமானது திறன் விருத்திக்கும் அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்குமான ஒரு சந்தர்ப்பத்தை இதுவரைக்கும் இழந்துள்ள வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த இளைஞர்களுக்கு விசேடமாக தொழிற்பயிற்சியை புரட்சிகரமாக்கும். தேசிய தொழிற்தகமை கூட்டமைப்பின் பிரகாரம் என்விக்யூ 4 தொடங்கி 6 வரையான மட்டங்களில் உயர்தர தொழிற்பயிற்சியை எஸ்எல்ஜிடிஐ வழங்கும். வாகனத்துறை, நிர்மாணத்துறை, உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம், இயந்திர பொறியியல், அத்துடன் மின்சார மற்றும் மின்னியல் தொழில்நுட்பம் போன்ற 5 தொழிற்பயிற்சி துறைகள் ஏற்கனவே இனம் காணப்பட்டுள்ளன. வந்துருச்சுடா.
இருக்க போனா ஒரே பாரிங்டி மச்சான் எப்படி நல்லபடியா எக்ஸாம் செஞ்சியா என்னடா வந்ததே எழுதுறேன் அப்படினா 3A வந்தது பாப்போ மச்சான் பேப்பர் நல்லா பிரிண்ட் பண்ணி இருந்துச்சு மச்சான் எக்ஸாம் முடிஞ்சதும் பதில் சொல்றேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப சத்தத்தை காணண்டா ஒண்ணே தாண்டி வீட்ல கேக்க சொல்லு வீட்ல கேக்கட்டா கொஞ்சிருக்கடா ஏண்டி அப்செட் ஆயிருக்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதே நேரம் பொறின கல்யாண கட்டவும் முடிவு ஆகிஞ்சி ஷா ஆனா மச்சான் எனக்கு ஒரு கவலையும் இல்ல மச்சான் இன்னொரு லைஃப் மியூசிக் தாண்டா போடுறா போடுறா அச்ச போடுறா ஏய் சாசம் வந்தா தெரியும் ஆ நீங்க பாருங்க ஏய் ஏய் அது இல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம சசிகலாவோட பர்த்டே அப்ப நீ எங்கடி ஏய்
ஆம் கொஞ்சம் பேர் வேலை வாய்ப்பு தேடி வேலைக்கு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் படிக்க போறோம்னு சொல்லி படிக்க போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வெளிநாட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்காக போயிட்டாங்க ஆ இங்க ரெண்டு பேர் நிக்கறாங்க கேட்டு பாப்பா உங்க என்ன முடிவு எடுத்துறாங்கனு சொல்லி பிரதர் நீ என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க முடிவு எடுக்கிறதுக்குனே பெருசா ஒண்ணு இல்லைங்கனா எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து இந்த எலக்ட்ரிக்கல் வேலை அப்படி எல்லாம் கொஞ்சம் தெரியும் எலக்ட்ரிக்கல் வேலை ஆமா ஷா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் ஏ லெவல் ஃபெயில் தானே அதனால ஏதாவது ஒரு சின்ன கடைக்கு போலாம்னு இருக்கேன் அப்படி இல்லனா கொழும்புக்கு போலாம்னு இருக்கேன் பிரதர் நீ என்ன முடிவு எடுத்துறீங்க சொல்லுங்க பாப்போம் எனக்கு 3A இருக்கானே 3A ஷா கங்க்ராச்சுலேஷன் थैंक यू थैंक यू थैंक यू வெல்கம் வெல்கம் எனக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு ரெண்டு ஓ ஒன்னு கேம்பஸ் அடுத்து ஒரே குழப்பமா இருக்கானே நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியாமல் தடுமாற்றத்துடன் இருக்கின்றீர்களா அல்லது பாடசாலை கல்வியை முடித்த பின் என்ன செய்வது என்பதை பற்றி குழப்பமா உங்களுடைய திறமைக்கான சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் அறிவியல் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது SLGTI இந்த SLGTI என்றால் என்ன என்பதை பற்றி விளங்கப்படுத்துவதற்காக SLGTI நிறுவனத்தின் அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அமைஞ்சிருந்தாலும் இது ஒரு தேசிய நிறுவனம் வாய திறந்து பாத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல கேம்பஸ் போற நினைவு மட்டும் விட்டுறாது ஏன்னா என்னன்ற மேடம் இந்த கேம்பஸ்ல படிக்கிறனால இந்த சமூகத்துல அவங்க இமேஜ் வந்து கூடுபடுது அதே மாதிரி இந்த நிர்வாகத்துல படிக்கிறனால அப்படி என்ன மேடம் நிச்சயமா கேம்பஸ்ல போய் படிச்சு பட்டதாரி ஆகுற மாதிரியே தான் இந்த நிர்வாகத்துல வந்து படிச்சு பட்டதாரி ஆகுறது எந்த விதமான வித்தியாசமும் இல்ல ஆனா இந்த நிர்வாகத்துல போய் படிச்சு பட்டதாரி ஆகுன உடனே அவங்களுக்கு உலகளாவிய ரீதியில தொழில் சந்தையில தங்களுடைய தொழில் வாய்ப்பினை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இவங்க சொல்ற மாதிரி எப்படி மாதிரியில இருந்து கிளிஞ்சி போறது காலையில போய் தந்திக்கு வீட்டுக்கு வரையலுமா அதுதானே அதுதானே மேடம் இப்படியான இளைஞர் யுவதிகளுக்கு தான் நாங்க விசேடமா தங்குபட வசதி ஏற்படுத்தி தந்திருக்கோம் இலங்கையில இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வர இளைஞர் யுவதிகளுக்கு 145 பேருக்கு விசேட தங்குபட வசதி அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு இவர்கள் செய்ய வேண்டியது வருட இறுதியின் போது ஒரு சிறு தொகையை அந்த நிறுவனத்துக்கு வழங்க வேண்டியது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இங்க சிங்களம் தமிழ் என்ற மொழி பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்க ஆங்கில மொழியில தான் இந்த தொழிற்பயிற்சியை வழங்க போறோம் எனக்கு வர முடியாது மேடம் எனக்கு ABCD கூட சரியா தெரியாது மேடம் இப்படி அடிப்படையில பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே ஆங்கிலம் இருக்கு ஆமா ஆமா இலங்கையில இந்த ஆங்கில மொழி பிரச்சனை பாரிய லெவல்ல இருக்குறது நாங்க அறிந்த விஷயம் தான் அதனால தான் இந்த தொழில் பயிற்சி வழங்கும் போதே அவங்களுக்கு ஆங்கில மொழியும் முறையா நாங்க பயிற்றுவிக்க போறோம் அதனால இங்க வர இளைஞர் யுவதிகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெர்மன்ல மாதிரி படிப்பாங்களா இருந்தா குறைஞ்சது ஒளி ரிசல்ட் ஆது வேணுமே அதுதானே மேடம் இல்ல அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நாங்க இலங்கையில இருக்க எல்லா இளைஞர் யுவதிகளையும் சேர்த்து அவங்களுக்கு முதல்ல என்ட்ரி இன்டர்வியூ ஒன்னு வைப்போம் அது மூலமா அந்த மாணவர்கள் எந்தெந்த கல்வி தகமை உடையவர்கள் அப்படினு சொல்லி நாங்க தீர்மானித்து அதுக்கு பிறகு அவங்களை அந்தந்த மட்டத்தில் போட்டு அதுக்கு பிறகு தான் நாங்க இந்த தொழில் பயிற்சியை வழங்க போறோம் அதனால இங்க வர எந்த ஒரு இளைஞர் யுவதியும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் அப்படிங்கறத நாங்க உறுதியா சொல்ல விரும்புறோம் ஓகே தேங்க் யூ மேடம் தேங்க் யூ தேங்க் யூ வெல்கம் அன்பார்ந்த லேயர்களே மாணவ மாணவிகளே இளைஞர் யுவதிகளே இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் SLGTI என்றால் என்ன அதனுடைய கொள்கைகளை அம்மையார் மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார் இப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க 6 வயதில் நாம் பள்ளிக்கு சென்றோம் பாடங்கள் கற்றோம் பரீட்சைகள் எழுதினோம் இன்று பாடசாலை கல்வியை முடித்து விட்டோம் இனி இனி என்ன செய்ய போறோம் நீ ஒரு திசையில் நான் ஒரு திசையில் நீ ஏ லெவல் பாஸ் நான் ஃபெயில் ஆனால் நம் இருவருக்கும் சமமான எதிர்காலம் அமைய வேண்டும் ஆம் எங்கள் இருவருக்கும் சமமான எதிர்காலம் அமைய வேண்டும் வாங்க எனக்கு பின்னால நாடும் வாரே சசி
சிகளா हां நானும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நானும் வாரேன் கம் ஆன் தனியா வந்தது நான் ஆட்டோமொபைல் கம்பெனியில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்
எனக்கு வேர்ல்ட் வைட் சேட்டலைட் நெட்வொர்க் இருக்கு. நான் வெளிநாட்டு கம்பெனி ஒண்ணுல எலக்ட்ரீஷியனா இருக்கேன். ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மச்சா வாங்க. நாங்க எல்லாரும் ஒன்றாக படித்தவர்கள். வாங்க எஸ்எல்ஜிடேவுடன் சேர்ந்து வாழ்க்கை ஜெயிப்போம். ஆமா நாங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல வாழ பிறந்தவர்கள். நமக்காக எஸ்எல்ஜிடியா இருக்கு. நாங்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல, எதிலும் தோல்வியுற்றவர்களும் அல்ல. வாருங்கள் எஸ்எல்ஜிடியுடன் சேர்ந்து எங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடும். வாடா